யார் இந்த நேரத்துல? அண்ணே என்னே, எப்ப ஊருக்கு வந்தாலும் என்ன பஸ்டாண்டுக்கு வர சொல்லி தந்தி கொடுப்ப, இப்ப திடுதுப்புற வந்து நிக்கிற? உங்க அண்ணி குழந்தை உண்டா இருக்கிற செய்தி கேட்டதும் அந்த சந்தோஷத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். மலதி எங்க போற? இருங்க, ஆரத்தி கழிச்சு எடுத்துட்டு வரேன். ஆரத்தி எடுப்பாங்களே, அது எதுக்கு? திருஷ்டி பட்டிருக்கிறதுங்கிறதுக்காக. அதான் பட்டு போச்சு. ஒரு மாதிரியே பேசுறீங்க. ஒண்ணு இல்ல, காபி சாப்பிடுங்க. குழந்தை உண்டாயிருக்கியா? யாருக்கு? அண்ணே என்ன வார்த்தை கேக்குறீங்க? ஷட் அப், முழுக்க பேசாத. என்ன கேட்டீங்க? உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு யாரு அப்பன்னு கேட்ட. நீ ஜன்னல்லாத்தூர்காய தொட்டுக்கிட்டு ஒரு இடு இழுத்தினா பயங்கரமா தூக்கும். எடுத்து முடிச்சு போயிடா. சாராயத்தேடுற பட்டாளத்தான். நீ ஊர்ல இருக்கிறப்ப என்னைக்காவது நான் சாராயம் வச்சிருக்கேனா? அதான்பா நான் உனக்கு கொடுக்கற மறுவாதி. சாராயத்தை எடுடா, எடுறா. இவர் சாராயம் விக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டாரு, இப்ப குடிக்க வந்துட்டாரு. அதான்டா எனக்கும் புரியல, பட்டாளத்தான் ஏன் குழம்பி போயிருக்கான்னு. போய் பார்த்துட்டு வா. அதையே காரணமா வச்சு ஒரு வழி பண்ணிடுறேன். அன்னைக்கு நாடி பிடிச்சு பார்த்ததும் அவன் முழுகாம இருக்கான்னு தெரிஞ்ச உடனே என் நாடியே நின்னு போச்சுடா. நீ அந்த பயலுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துட்ட. உன் கூட பிறந்திருந்தா அண்ணிங்கிற கௌரவம் கொடுத்திருப்பான். அவன் குப்பையில கருத வந்தானே, அதுதான் கொடுத்த நடத்திட்டான். இன்னொரு தடவை சொல்லு. அவன் உன் கூட பிறந்திருந்தா அண்ணிங்கிற கௌரவம் கொடுத்திருப்பான். குப்பையில கருத வந்தானே, அதுதான் கொடுத்த நடத்திட்டான். நன்றி கெட்ட நாயே. உன்ன செஞ்சாதீங்க. அச்சுக்கிட்ட உன்னோட அச்சுக்கிட்டவன் மேல பாசம் பொங்குதோ? குறுக்க பேசாத, போட்டு தள்ளிடுவேன். ஏண்டா குப்பு மேட்ல கடந்த உன்ன குளிப்பாட்டி நடுவுட்டுல வச்சண்டா. ஆனா கடைசியா என் குடும்பத்தை நீ குப்பை மேல ஆக்கிட்டல்ல. உன்னை வெட்டி புதைச்சாதான் ஆத்திர அடங்கும். ஆனா அத நாய உன்ன வெட்டித்தான் நான் சாகனும் இல்லைன்னு. இப்போ வயால என் அனாத நாயேன்னு சொன்னியோ, அப்பவே நான் செத்துட்டேன். அப்பவே நான் செத்துட்டேன். வெட்டதுக்கு முன்னாடி அதுக்கு காரணம் மட்டும் சொல்லிருந்த. உனக்கு தெரியாதரா, என் சந்ததியை அழிச்சுக்கிட்டு உன்னை நான் காப்பாத்துறேன். ஆனா நீ உன் சந்ததிய என் பொண்டாட்டி வயிற்று உருவாக்கிட்டியடா. புரியல சொல்ற? நீ 7 வயசுல விஷக்காய்ச்சல சாவ கறக்கும் போது நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணி அந்த பணத்துல உன்ன நான் காப்பாத்தனடா. காரணம் கேட்டிய போதுமா? அண்ணே இந்த அண்ணாத பயலுக்காக உன் சந்ததியவே அழிச்சுக்கிட்டேன்னு சொன்ன. சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. என்னை வெட்டினாத்தான் உன் கோபம் அடங்கும்னா என்னை வெட்டிருந்த, என்னை வெட்டிருந்த, என்னை வெட்டிருங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதரா. போடா அண்ணே, அவனை வெளியே துரத்தின மாதிரி உன்னை வெளியே துரத்துறதுக்கு ரொம்ப நேரம் ஆவாது. நீ ஆஃப்டரால் நேத்து வந்தவன். இந்த கிராமத்துல என் கௌரவம் ரொம்ப பெருசு. என் பொண்டாட்டி சோரம் போயிட்டான்னு வெளியே தெரியக்கூடாது. அதனாலதான் என் வேதனைகளை அடக்கி வச்சிருக்க மாதிரி உன்னையும் இங்க தங்க வச்சிருக்கேன். என்ன என் வயத்துல வளர குழந்தைக்கு அப்ப யாருன்னு கேட்டீங்களே, அன்னைக்கு என்ன சத்திருக்கணும். ஆனா நான் சாவல. சத்தியமா நான் உயிர் வாழ உங்க ஆசையில இல்ல. அப்படி நான் சத்துட்டா உங்க நெருப்பு உண்மை ஆயிடுங்க பயத்தினாலதான்.
கூடாது சந்தேகப்பட்டதுக்கு அன்னைக்கு ராம சீதையை தீ குடிக்க சொன்னா. ஆனா நீங்க உங்க மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு என்ன சந்தேகப்படுறீங்க? ராமனாவது சீதை பரிசுத்தமானவள நிரூபிக்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம். நான் நெருப்புங்க, அதை நிரூபிக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். இது இந்த தாலு மேல சத்தியம். வணக்கம் வாத்தியாரம்மா. என்ன விஷயம்? ஏற்கனவே மால மரியாதையோட வந்து உங்ககிட்ட விஷயத்த சொன்னேன். நீங்க தான் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து வா, அப்பதான் ஒத்துக்குவேன்னு சொன்னீங்கல்ல, அதான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு வந்து போயிடுங்க. போறேன் போறேன். நீங்க உங்க குழந்தனுக்கு தனியா டியூஷன் எடுக்கிறதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த டியூஷனை நானும் உங்ககிட்ட எடுத்துக்கலாம்னு வந்திருக்கேன். அதுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்துடுறேன். குழந்தை ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவேன். உனக்கு இந்த மரியாதையா ஜாஸ்தி பேசுவேடா. ஏன்னா உங்க அண்ணன் வீட்டை விட்டு வரட்டிட்டாலும் நீ உங்க அண்ணியும் பள்ளிக்கூடத்துல பக்குவமா ஒதுங்கிக்கிறீங்கல்ல. சட்டை விடுறா. உனக்கு ஏற்பட்ட வீண் பழி ஒவ்வொரு நிமிஷமும் நெருப்புல நிக்கிற மாதிரி என்ன சுட்டுக்கிட்டே இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியத்தான் போகுது. அப்ப உன்னை களங்கப்படுத்துறவங்க மூஞ்சில காரி துப்பாம நான் விட மாட்டேன். சாப்பிட்டியா? நான் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொன்ன உனக்கு இப்ப என்ன பார்த்தாலே எரிச்சலா இருக்குல்ல. சந்தர்ப்பம் கிடைச்சதும் சமாதானப்படுத்தலாம் நினைக்கிறியா? உன்னை தரங்கட்டவனுதான் நான் ஒதுக்குனேன். இப்ப என் குடும்பமும் தரங்கட்டு போச்சுன்னு என்கிட்ட வீணா சபதம் போறத விட்டுட்டு உருப்படாத உன் குடும்பத்தை திருத்த முதல் அடிய பாரு. மிஸ்டர், நீ எந்த ஊர் தானே? ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணு இல்ல, ஒரு கிரிமினல் ஆசாமி தேடி வந்தேன். அவன் எந்த ஊர்தான் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இவனை பாத்துறீங்களா? இவனை நான் பாத்துருக்கேன் சார். வெரி குட் டீச்சர். டீச்சர், டீச்சர் பாத்தியர் உங்களை உடனே வர சொன்னாரு. சரி போ. வர சொன்னீங்களே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எனக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு, ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு, எங்க அண்ணன் ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிற தகுதிய அவர் இழந்துட்டார். இப்ப சொல்லுங்க, உங்க வயித்துல வளர்ற குழந்தைக்கு யார் தகப்பன்? சொன்னதுக்கு அப்புறமும் அப்படி ஒரு கேள்வி கேட்கலாமா? எனக்கு வேற வழியே தெரியல, அதனாலதான் அப்படி கேட்டேன். உண்மை இப்ப நான் சொல்லட்டுமா? அந்த குழந்தைக்கு தகப்பேன் இவன் தானே? நான் சொல்றேன்.
அன்னைக்கு யாரும் ஊருக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தான். தற்செயல அந்த ரூமுக்குள்ள போனேன். அங்க டீச்சர் அவனு கட்டி பிடிச்ச மாதிரி ஒரு போட்டோவை பார்த்தேன். நிச்சயமா டீச்சர் நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். இதுல ஏதோ தப்பு நடக்க போதுன்னு தெரிஞ்சு எங்க அண்ணனை பின்தொடர்ந்து போனேன். அப்ப என்னம்மா சண்டித்தனம் பண்ற? நீ ஒரு முடிவோட வந்திருப்பேன்ல நினைச்ச. முடிவோடதான் வந்தேன். ஒண்ணு ஒரு முடிவை நீ மாத்திக்கணும், இல்ல இதோட நான் முடிஞ்சு போயிடணும். ஐயோ, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிய. நான் நல்ல மூடோட வந்திருக்கேன். ஆயத்த வேஸ் பண்ணாதமா. நீ என்ன தொடரணும்னு நினைச்ச? எப்பொழுது தான் தொடரணும்? இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள அழிச்சுட்டா எப்படி? இதுக்கு மேல இதை வயிற்று சம்பந்திட்டு இருந்தா